वेलकम टू नाच नाच ஹலோ மக்கள் இன்னைக்கு எபிசோட்ல கமல் சார் விஷ்ணுவல் இட்டலி வச்சு செஞ்சுட்டாரு தாங்க சொல்லணும் அச்சோ அந்த வார்த்தை வரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு ஆனா அந்த டிஹெச்ஏ வேர்ட் நல்லா ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்குலாம் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்மே இல்ல அவர் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே இன்னைக்கு ஓகே தான் விஷ்ணுவை பார்த்து பட் இதே மாதிரி நீங்க எல்லா கேப்டன்சி வந்தப்பையும் கேட்டுருக்கணுமே அது மெயினா மாயா வந்தப்பெல்லாம் டிசாஸ்டர்ஸா இருந்துச்சு வீடு அப்ப கேட்க வேண்டிய கொஸ்டின்ஸ் கேட்காம இன்னைக்கு ஒருத்தர் மட்டும் டார்கெட் பண்ணி என்ன பண்றீங்க புள்ளி கேங்க பேக் டு ஃபார்ம் எடுத்துட்டு வரதுக்காக கமல் சார் அண்ட் பிக் பாஸ் டீம் பண்ண ஸ்ட்ராட்டஜியா இல்ல வேணும்னே இது பண்ணாங்களா என்ன நமக்கு தெரியலங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவருக்கு விஷ்ணுவை கொஸ்டின் எல்லாமே ஓகே தான் பட் ஏன் விசித்ரா பண்ணதை அப்புறம் பூர்ணிமா யூஸ் பண்ண கெட்ட வார்த்தை அதை பத்திலாம் எதுவுமே டிஸ்கஸே பண்ணலீங்க நேற்று அர்ச்சனாவை நல்லா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொன்ன கமல் சார் அவரும் நல்லா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காருன்னு தெரியுதுங்க ஆனா எல்லார பத்தியும் இல்ல அர்ச்சனா விஷ்ணு அண்ட் தினேஷ் பத்தி மட்டும் தான் பண்ணிருக்காரு ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா அவங்க பேசின எல்லாமே நோட் பண்ணிட்டு வந்திருக்காரு போல கமல் சார் ஒரு ஒரு வார்த்தை கூட எடுத்து வச்சு நோண்டி நோண்டி கொஸ்டின் கேட்கிறாங்க இதே அவர் எல்லாருக்குமே பண்ணாருன்னா சூப்பரா போகும் ஷோ ஆனா அதை அவர் பண்ண மாட்டிருக்காரு இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு மாதிரி பயாஸ்டா போற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுதுங்க விஷ்ணு இந்த வீ கேப்டன்சியை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலாம் பட் அதுக்காக இப்படி லாம் வச்சு செய்யணுமான்றது டவுட் தாங்க ரொம்ப அவரை ஹியூமிலேட் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி பண்ணிருக்க தேவையில்ல அந்த வீட்டுல இருக்க சிலருக்கும் ஹோஸ்டுக்குமே வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரிஞ்சிச்சு பாக்குறப்போ மெயினா இன்னைக்கு ரெண்டு விஷயத்துல விஷ்ணுவை போட்டு செமையா லாக் பண்ணாருங்க என்டர்டைன்மெண்ட் அண்ட் கேப்டன்சி இஷ்யூ எல்லாரும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்டர்டைன்மெண்ட் தான் சார் அப்படின்னு அதுக்கு உடனே கமல் சார் ஆமா இந்த வீட்டுல என்டர்டைன்மெண்ட் இல்ல வெறும் வன்மா மட்டும் தான் இருக்கு அண்ட் மெயினா இந்த பக்கம் விஷ்ணு கூட யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு உடனே மாயா எழுந்து சார் நான் இந்த வாரம் நீங்க சொன்ன மாதிரி பிஹேவ் பண்ணேன் யார் எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்டே பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க சம்பந்தமே இல்லாம அப்புறம் பூர்ணிமா பேசுறப்ப கிளாப்ஸ் வர வருதுங்க அது எனக்கு தெரிஞ்ச சிஸ்டம் ஜென்ரேட்டர் கிளாப்ஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி பேக் டு பேக் விஷ்ணு வச்சு செஞ்சுட்டாரு இந்த என்டர்டைன்மெண்ட் விஷயத்துல கமல் சார் பிரேக் விட்டுறாரு அந்த பிரேக்ல வழக்கம் போல கௌசி பேசுறதுக்கு பூர்ணிமான் மாயா போறாங்க உடனே நம்ம டைட்டில் வின்னர் இருக்காரு இல்லையா அவரும் எகிரி குச்சிட்டு ஓடுறாரு அவரு ஓடுறது கூட பரவாயில்லைங்க நம்ம விசித்திரம் எல்லாம் போயிட்டு ஹை ஃபை வர குடுக்குறாங்க மாயான் பூர்ணிமாக்கு அது எதுக்குன்னு தான் தெரியல அவங்க போட்ட ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிடுச்சு போல இருக்கு அப்புறம் விஷ்ணு சொல்றாரு மாயா கேப்டன் நான்லாம் நான் தான் பரவாயில்லதான் அப்படின்னு நமக்குமே தான் ஃபீல் ஆச்சு அதுக்காக சூப்பர் சொல்ல மாயா விட பரவாயில்லைங்க மணி ஹெல்மெட் ஆகிட்டு வெளியே போயிட்டு வர நினைச்சு ரவினா அழுதுட்டு அப்புறம் விஷ்ணுவோட கேப்டன்சியை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க மாயா திருப்பி நான் நீங்க சொன்ன மாதிரி பிஹேவ் பண்ண நீங்க சொன்ன மாதிரி பண்ண சார் நீங்க சொன்ன மாதிரி இதை பண்ண அப்படின்னு திருப்பி திருப்பி அதே சொல்லிட்டு இருக்காங்க அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னு தெரியல ஒருவேளை கமல் சார் வெரி குட் மாயான்னு சொல்லுவார் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க போல பட் இன்டெரக்டா அவர் அதான் கன்வே பண்றாரு அண்ட் நானே என் கேப்டன்சியை ஒழுங்கா பண்ணல சார் ஆனா இவர் எனக்கே டஃப் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சர்க்காஸ்டிக்கா பேசுறாங்களாம் அதுக்கு கமல் சார் வேற சிரிக்கிறாரு அப்புறம் பூர்ணிமா பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த வடிவேல் ஜோக்ல ஒரு மாதிரி தான் இப்படிதான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல ஆரம்பிச்சு அவர் போயிட்டே இருப்பார் இல்லையா அந்த மாதிரி இருக்காங்க ஏதோ அண்ட் அவங்க மெயினா சொல்ல வந்து அந்த தட்டுக்கள் ஒரு மேட்டர் எடுத்துட்டு வராங்க கமல் சார் அதுக்கு அவங்க அவங்க தட்டுக்கள் ஒரு பேசிக் ஹைஜின் சொல்லி முடிக்கிறாரு நமக்கு அகேன் அண்ட் அகேன் என்ன தோணுதுனா கமல் சார் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்ததாலும் எந்த பிரச்சனையுமே நமக்கு இல்ல மாயோட கேப்டன்சி மெயினா ஏன்னா அந்த கேப்டன்சிலுமே இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு நிக்சன் வந்து சொல்றாங்க வர்ஸ்ட் கேப்டன்சி எவரா யாரெல்லாம் சொல்ற மாதிரி அடிச்சு பாருங்க அப்புறம் தினேஷ் ஒரு ஆடு ஸ்டோரி சொல்றாங்க விஷ்ணுவோட கேப்டன்சி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ரெண்டு பேர் ஒரு ஆடை ரெடி பண்ணி பலி கொடுக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்க அவங்க பண்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் எல்லாம் வச்சுட்டு இந்த ஆடு சுதாரிச்சிருது நம்மள ஏதோ பண்ண போறாங்க

கரெக்டாக சொன்னாருங்க உடனே கமல் சார் ஓட்டு போட்டவங்க தப்பு நடந்தால் கேட்க தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பாலிடிக்ஸ் எடுத்துகிட்டு வராரு அதை எடுத்துகிட்டு வந்து தினேஷும் ஆஃப் பண்ணி உட்கார வச்சிடறாருங்க அப்புறம் விஷ்ணுதோ பேசுறாரு பட் கமல் சார் அவர் அலோவே பண்ணலைங்க இதில் ஒரு டயலாக் வேற விடுறாரு இதெல்லாம் இவங்க டிவிலேயே பார்த்துட்டாங்க இதெல்லாம் ரிப்பீட் பண்ணாதீங்க அப்படின்னு இப்படி பார்த்தா நீங்கள் பேசுகிற எல்லாமே நாங்கள் ஏற்கனவே பார்த்தது தானே நீங்கள் அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்க போகிறதில்ல பட் அதே இன்சிடென்ட்டை திருப்பி திருப்பி எல்லார்டையும் என்னாச்சுன்னு கேட்குறீங்க நாங்களாம் அது உங்ககிட்ட சொல்லலாமே நெக்ஸ்ட் ஸ்கூல் சுரே சைக்கிள் பண்ண மாட்டர் எடுத்துகிட்டு வராங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஆனால் இன்னைக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்ல சார் என்டர்டைன்மெண்ட்காக மட்டும் தான் பண்ணோம் ஒரு ஃபன்காக அவர் கால் வலிக்குதுன்னு சொன்னோடே நாங்கள் போய் சாரி கேட்டு பிக் பாஸ்ட்டு கேட்டு ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் கதை விட்டுட்டு இருக்காங்க அதுக்கு கமல் சார் பாருங்க அவங்க சாரிலாம் கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக உண்மையை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீர விசாரிப்பதே மெய் அப்புறம் விஷ்ணு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்காங்க அது கமல் சார் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவங்க ப்ராக்சி கேப்டன் இருப்பாங்களே அவங்கள சொல்லுங்க உடனே மாயான் கேங் அந்த நியூ மெம்பர் அனன்யாவும் சேர்ந்து சைக காட்டுறாங்க ஃபைவ் மெம்பர் சார் அப்படின்னு இந்த மாதிரி விஷ்ணு போட்டு தாழ்ச்சி எடுத்துட்டாருங்க கடைசியாக விஷ்ணு கிவ் அப் பண்ணிட்டாரு சார் என்னால் உங்ககிட்ட டிபேட் பண்ண முடியல எனக்கு தெரியல சார் அப்படின்னு அது கமல் சார் அவங்க கிட்ட டிபேட் பண்ணலாம் எங்கிட்ட பண்ணுங்க அப்படின்றாரு உங்ககிட்ட பண்ணலாம் ஆனா நீங்க தான் மத்தவங்க பேசவே விட மாட்டீங்களே அப்புறம் எப்படி பண்றது விஷ்ணு சாரி கேட்கிறாரு கமல் சார் பொறுப்பு எல்லாம் நடந்துட்டு எம்எல்ஏ தப்பு சாரி எல்லாம் சொல்லக்கூடாது அது பொறுப்பின்மை அப்படின்னு சொல்றாரு பொறுப்பு இல்லாதவங்க ஷாப்பிங் பண்ண போயிருக்கணும்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு அதுல நீங்க தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் விஷ்ணு அகைன் ஹர்ட் பண்றாரு அப்புறம் வழக்கம் போலங்க மாயா பூர்ணிமா மேனிபுலேட் பண்றாங்க விஷ்ணு வந்து கெட்டவன் உனக்கு நம்பிக்கை துறக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க பூர்ணிமா என்ன பண்ணுவாங்க நீங்களே கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா பூர்ணிமா நிறைய கிளாப்ஸ் வந்துச்சுன்னு அதை வந்து மாயா சொல்றாங்க தலைவிகிங் நிறைய கிளாப்ஸ் அப்படின்றாங்க அதை அவங்க பொறாமையில சொன்னாங்களா இல்ல ஒரு ஆதரவா சொன்னாங்களான்னு தெரியல அப்புறம் விஷ்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி எது கெட்ட பேர்லாம் வாங்கிட்டு கம்னு வெளியே போயிடலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அண்ட் இனி கேப்டன்சிக்கு நிக்கவே போறதுல அப்படின்றாரு கூல் சுரேஷ் கிட்ட அது கூல் சுரேஷ் இல்ல இன்னொரு டைம் கேப்டன் ஆயிட்டு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்றாரு விஷ்ணு பண்ணது தப்பு தாங்க ஆனா அதுக்கு எவ்வளவு பெரிய பனிஷ்மெண்டான்றது நமக்கு கேள்வியா தான் இருக்குது ஏன்னா நிக்சன் பண்ணதுக்குலாம் ஒரு சிக்ஸ்டி செகண்ட்ஸ் கூட கமல் சார் அதை பத்தி பேசவே இல்லை அதை பெரிய தப்பா இவர் பண்ணிட்டாரு அவர் பண்ணது ஒரு ஸ்ட்ராட்டஜி அந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய முறக்காவது போல அவ்வளவுதான் ஜஸ்ட் லைக் கமல்ஸோட ஸ்ட்ராட்டஜி இந்த சீசன் ஒர்க் ஆகாம போது இல்லையா அந்த மாதிரி ஃபைனலா அந்த ஜாக்போட் டாஸ்க் பத்தி பேசிட்டு இருக்காரு அப்ப எல்லாரும் ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் மெயினா விக்ரம் பண்றாரு பாருங்க அவர் மனசுல ஏதோ ஒரு ஹீரோ நினைச்சிட்டு பண்றாரு போல இருக்கு விஜய் நான் ஆக்டர் விஜய் சொல்லுங்க அந்த இருக்காரு விஜய் அவரை பத்தி சொல்றேன் அவரு ஓவர் கான்பிடன்ஸா பேசிட்டு இருக்காரு இந்த ஓவர் ஆக்டிங் எல்லாமே கமல் சார் யாரும் உங்களோட வெற்றிக்கு தடையா இருக்காங்க அப்படின்னு கேட்டப்போ இவங்க ஓ பண்ணுங்க ஆனா இதுல மெயினா நோட் பண்ண வேண்டிய விஷயம்னா மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் அர்ச்சனா தினேஷ் தான் சொல்றாங்க எங்களுக்கு இவங்க தடையா இருக்காங்க சார் அப்படின்னு அண்ட் இதுல இருந்தே நமக்கு நல்லா தெரியுது என்னன்னா அர்ச்சனா வந்து வின்னர் ரேஸ்க்கு முன்னாடி போயிட்டு இருக்காங்க ஃபைனலா யாரெல்லாம் நாமினேஷன்ல இருந்தாங்களோ அவங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அப்ப விசித்ரா ஒரு ஆக்டிங் போட்டாங்க பாருங்க சூப்பர் டிராமாங்க கமல் சார் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த எம்டி கார்டு எடுத்து காமிச்சு எபிசோட முடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா அர்ச்சனா வந்து எல்லாத்தையும் சாரி கேட்கறாங்க ஃபார் அவர் பிஹேவியர் அண்ட் கேப்டன்சி டாஸ்க்காக மூணு மெம்பர்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க மணி மாயா அண்ட் விஜய் ஓவராலா இன்னைக்கு வந்து விஷ்ணுவை போட்டு செய் செய்யு செஞ்சிட்டாரு கமல் சார் கண்டென்ட் ரொம்ப கம்மியா இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க போல சோ ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிட்டு கமல் சார் இந்த வீக் ரெண்டு நாளுமே வேஸ்ட் பண்ணிட்டாரு அவ்வளவுதாங்க இன்னைக்கு எபிசோட் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது